ரோமர் 11:34 பரிசுத்த பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய சிந்தையை அறியத்தக்கவன் அறிந்தவன் யார் என்று சொல்கிறார். இது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி. கர்த்தருடைய சிந்தத்தை அறிந்திருக்கின்றோமா? கர்த்தருடைய சிந்தையை பெற்றிருக்கிறோமா? கர்த்தருடைய சிந்தையின் பிரகாரம் ஜீவிக்கிறோமா என்பது மிக முக்கியமான காரியம். நம்ம மாம்சத்தில் இருக்கிற நாட்களில் கேட்கவே தேவையில்லை, தானா மாம்ச சிந்தை நமக்குள்ளாக வரக்கூடும். அதற்கு தான் நாம் ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியின் சிந்தனையை, கர்த்தருடைய சிந்தனைகளை பெற்றவர்கள் நாம் இருக்க வேண்டும். ரோமர் 8 தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, மாம்ச சிந்தையின்படி நடவாமல். அப்படின்னா சுபாவப்படி நம்ம எல்லாரும் மாம்ச சிந்தையில் நடக்க முடியும், நடக்கக்கூடும், நடந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆவியில் சிந்தையில் ஆவியில் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. ஆவின் சிந்தையை கொண்டிருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆவி நம்மை நிரப்ப, வழி நடத்த, அவருடைய சிந்தனைகளை நமக்கு தர அவருக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். God bless you.